வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நுபுர் சர்மா அவங்க பேசின விஷயம் வந்து மிகப்பெரிய வைரலாச்சு. அதை தொடர்ந்து மிகப்பெரிய கலவரங்களும் கொலை மிரட்டல்களும் இப்போ ஒரு கொலையுமே நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து அவங்களுக்கு கோர்ட் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கு. பகிரங்கமாக அதே காணொலியில் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் நிறைய எழுந்திருக்கு. இதற்கு பின்னாடி உள்ளூர் அரசியலும் உலக அரசியலும் நிறையவே இருக்குது. அதை அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மதம் அப்படிங்கிறது என்ன? மதம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கலைக்கவோ கலங்கப்படுத்தவோ எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சரி எந்த ஒரு சமுதாயத்துக்கும் சரி உரிமை கிடையாது. அதே மாதிரி காலத்துக்கு ஏற்றாற்போல் சட்டங்களும் சரி மதங்களும் சரி மனிதர்களும் சரி மாறிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு நிலையான விஷயமாக எப்பயுமே எடுத்துக்க முடியாது. நம்ம மதங்களை பின்பற்றி தான் வாழ்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்து மதத்தில் இரண்டு மனைவி இருக்கக்கூடிய கடவுள்களை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் ரெண்டு மனைவியோட வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, அன்றைக்கி அது பெருசாக தப்பாக தெரியல. ஆனால் இன்றைக்கி இரண்டு மனைவியோட வாழ முடியுமா? ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வது அப்படிங்கிறது வந்து சட்டப்படியான குற்றம். அப்படி இருக்கும்போது காலத்துக்கு ஏற்றாற்போல் சட்டங்களும் மனிதர்களும் மாறிக்கிட்டே இருக்கும்போது புராண காலங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விவாதத்துக்குள்ளான பொருளாக்கி அதை இவ்வளோ பெரிய கலவரமாக மாற்றினதே உண்மையாலுமே நம்மெல்லாம் மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படிங்கிறதா காட்டுது. சரி, இப்போ நுபுர் சர்மா சொன்னது உண்மையா? அப்படி நடந்ததா? ஒருவேளை அப்படி நடந்திருந்தால் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத யாராவது யோசிச்சுருப்போமா? அப்படி அதற்கான தேடலை நம்ம தொடங்கினப்ப அதுக்காக நமக்கு கிடைச்ச பதில் தான் இது. இதை உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சட்டமும் ஒரே நாளாக இயற்றப்பட்டதில்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா சட்டமுமே ஒரு காலத்தில் எழுதப்பட்டு அதுக்கப்புறம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதப்பட்டது தான். இந்த நபிகள் நாயகம் விஷயமும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தோடு இணைஞ்சது தான். நபிகள் நாயகம் வந்து 6 வயது பெண்ணை திருமணம் செஞ்சார்னும் 9 வயதில் வந்து தாம்பத்திய உறவு வைத்து கொண்டார் அப்படின்னு ஆதாரபூர்வமான செய்திகள் இருக்குது. நபிகள் நாயகம் மணந்து கொண்டதாக சொல்லப்போகிற ஆயிஷா அப்படிங்கிறவங்க வந்து தன்னை நபிகள் நாயகம் வந்து 6 வயதில் மணந்ததாகவும் 9 வயதில் தாம்பத்தியம் வைத்து கொண்டதாகவும் அதுக்கப்புறம் 9 வருடங்கள் அவரோட சேர்ந்து வாழ்ந்ததாகவும் புகாரி அப்படிங்கிற நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் உலகுக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்த நபிகள் நாயகம் ஒரு சிறுமியை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை அப்படிங்கிறது ஒரு விவாத பொருளாக இருக்குது. ஆனால் இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கல்யாணம் எப்படி நடந்தது, எந்த காலகட்டத்தில் நடந்தது, எதற்காக நடந்தது அப்படிங்கிறது தெரிய வரும். ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இப்படி ஒரு சட்டம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த வயதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறது இஸ்லாமியத்தில் மட்டும் இல்லை எந்த மதத்துலையுமே கிடையாது. இஸ்லாமிய மதத்தில் வந்து ஒரே நாளில் அந்த சட்டம் இயற்றப்படலை. கிட்டத்தட்ட கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருடங்கள் ஆகிட்டுருக்கு அந்த சட்டத்தை இயற்றுறதுக்கு. நபிகள் நாயகம் அந்த காலகட்டத்தில் அவருக்கு இடப்பட்ட கட்டளை இறைவன் ஒருவனே அல்லாஹ் மட்டுமே அப்படிங்கிறத போதிக்கிறது தான். அது வரைக்கும் மற்ற பழக்க வழக்கங்கள் அந்த இருக்கக்கூடிய ஊர்களில் என்ன வழக்கத்தை தொடர்ந்தாங்களோ அந்த வழக்கத்தை தான் எல்லாருமே தொடர்ந்தாங்க. அடுத்த மறு உத்தரவு வரும் வரை அந்த சட்டங்கள் திருப்பி மாற்றி எழுதப்படும் வரை அதுதான் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. அப்படியாப்பட்ட ஒரு சட்டம் அந்த நேரத்தில் சிறுமியை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இன்னும் சொல்லணுன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமாக 99% நடந்ததே குழந்தை திருமணங்கள் தான். பெண் பிள்ளைகளை வீட்டில் வச்சிருந்தா கெட்டு போயிடுவாங்க, 10 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், அதுதான் நல்லது அப்படின்னு பல பேர் போராடி இருக்காங்க பல காலகட்டத்தில். அது இஸ்லாமியத்தில் மட்டும் இல்லை நம்ம இந்துக்கள்லையுமே இருக்கிறது. மிகப்பெரிய குரல் கொடுத்த ஆள்லாம் வந்து இந்து சமுதாயத்தில் தான் இருக்காங்க. இன்றைக்கு இஸ்லாத்தில் மது தடை செய்யப்பட்டிருந்தாலும் ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்தில் இருந்தவங்க மது அருந்திட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த சிறுவயது பெண்ணை திருமணம் செய்கிறதும் அந்த காலத்தில் இருந்த அரபுகளில் ரொம்ப சாதாரணமாக நடந்திருக்கு. சிறுவயது பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தம் வரும் வரை இதுதான் கடைபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு முன்னாடி தான் நபிகள் நாயகம் அவர்களும் இந்த சிறுவயது பெண்ணை திருமணம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாத்தில் இதுவரைக்கும் பெண்களுக்கான திருமண வயது குறிப்பிடப்படவில்லை அப்படின்னாலும் ஒரு பெண்ணுக்கான திருமண நேரம் எது அப்படிங்கிறத மிகச்சரியாக சொல்லியிருக்காங்க. திருமணமாகக்கூடிய ஒரு பெண்ணுக்கான கடமை கணவனுக்கு கட்டுப்படுவது, வீட்டை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை வளர்க்குறது, இது எல்லாமே அவங்களோட முக்கியமான கடமைகள். ஆனால் சிறுவயது பெண்களால் இந்த கடமையை சரிவர செய்ய முடியாது அப்படின்னும், அதே நேரம் பெண்களுக்கான முழு சுதந்திரத்தையும்
இஸ்லாம் கொடுத்துருக்கு. தன் கணவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு அந்த மதம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அதே நேரம் சிறு வயது பெண்ணால் தன்னோட கணவனை சரியாக தேர்ந்தெடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கு. எந்த ஒரு பெண்ணையும் ஆண்கள் வலுக்கட்டாயமாக அடையிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு குரானில் சொல்லப்பட்டிருக்கு. இது கன்னிப்பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, குறிப்பாக விதவை பெண்களிடமும் சம்மதம் வாங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சம்மதம் வாங்காமல் நடந்த ஒரு பெண்ணோட திருமணத்தை நபிகள் நாயகம் அவர்களே ரத்து செஞ்சு வச்சுருக்கதாகவும் புகாரின் உள்ள சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறானில் இந்த வசனத்தில் கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான ஒப்பந்தம் அப்படின்னும், அந்த ஒப்பந்தம் செய்கிறதுக்கான தகுதி இந்த முதிர்ச்சி வயது பருவத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னும், ஒரு கல்யாணம் ஆக போகிற பொண்ணு தன்னோட உரிமை என்ன, தன்னோட கடமை என்ன, தன்னோட கணவன் எப்படிலாம் இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்த முறையாக யோசித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வயது வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வசனங்கள் சொல்லுது. கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு கடுமையான ஒப்பந்தம் அப்படின்னா, கணவன் மனைவினா என்ன, எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம், இப்படி இந்த எல்லா விஷயத்தையும் கணவன் மனைவி இரண்டு பேருமே தெரிஞ்சு செய்தாதான் அந்த ஒப்பந்தம் ஒப்பந்தமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் அறிய முடியாத பருவத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ இப்போ திருமணம் செய்து வைக்க அனுமதி இல்லை. ஆனால் இந்த சட்டம் இயற்றப்படுறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் அவர்களும் சரி, இஸ்லாத்தை ஏற்ற பலரும் சிறு வயது பெண்களை திருமணம் செஞ்சுட்டு தான் இருந்திருக்காங்க. இந்த திருமணங்கள் இறைவன் தடை செய்கிறதுக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறனால இந்த ஒரு திருமணத்தை வச்சு நபிகள் நாயகம் ஒரு ஒழுக்கக்கேடானவர் அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு விதத்திலையும் நியாயம் இல்லை. அப்படி நபிகள் நாயகம் செஞ்சது தப்பு அப்படின்னா குழந்தைகளோட உடலுறவு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தப்ப இது இந்து மத விவாதத்தில் தலையிடுறதாகவும் இது ஒரு ஆபத்தான முன் உதாரணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? ஆர்எஸ்எஸ்ஸின் மூதாதையர்களில் ஒருவரான திலகர். பால்ய விவாகம் இல்லாவிட்டால் உண்மையான கற்பு சாத்தியமில்லை, பெண்களோட வாழ்க்கை நாசமடைந்து விடும், குழந்தை திருமணம் செய்தால் ஆண்களை கைது பண்ண வேண்டும் அப்படிங்கிற சட்டம் இருக்கிறதுனால அந்த ஆண்கள் கைது செய்யப்பட்ட உடனே அந்த பெண்களோட நடத்தை மிகவும் கேவலமாகிரும். பாலிய விவாகம் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா உண்மையான ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இல்லாமையே போயிடும் அப்படின்னு சொன்னது யார் தெரியுமா? பெரியார் காலத்திலேயே பாராளுமன்ற தமிழக பிரதிநிதி ஆச்சாரியார். இப்போ சொல்லுங்கள், குழந்தைகள் திருமணம் அப்படிங்கிறதும் குழந்தைகளுடன் உடலுறவு அப்படிங்கிறதும் இஸ்லாமிய மதத்தில் மட்டும்தான் இருக்கா, நபிகள் நாயகம் மட்டும்தான் பண்ணாரா? குழந்தை திருமணம் குழந்தைகளுடன் உடலுறவு அப்படிங்கிறது மதம் சம்பந்தப்பட்டதல்ல, மனிதன் சம்பந்தப்பட்டது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மனிதன் தோன்றிய பிறகுதான் மதம் தோன்றி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எல்லா மதத்திலையும் இந்த சிறுமிகளை திருமணம் செய்வது, சிறுமிகளோட உடலுறவு வச்சுக்கிறது இப்படின்னு எல்லா மதத்திலையும் ஆரம்ப காலகட்டங்களில் இருக்க தான் செஞ்சுருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு மதத்தை சேர்ந்தவரோட ஒரே ஒரு மதத்தை மட்டும் இந்த தவறை கொண்டு திணிப்பது எந்த வகையில் நியாயம்? இது சரியா? இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.